ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நானும் தவிர ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசத்தை காண்பித்தார். யாத்ரியாவின் புஸ்தகம் 15:6 கடைசி வரி, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகஜனை நொறுக்கி விட்டது. ஆமென். நம்முடைய தேவனுக்கு ஒரு வல்லமை உண்டு, அதுவும் விசேஷமாக வலது கரத்தில் இருக்கிறது. அந்த வல்லமை என்ன செய்யுமா, நம்மளை பகைக்கிற பகைஞர்களை நொறுக்கி போடும். யாரோ ஒருவர் உன்னை பயக்கிறாங்களா, உன் குடும்பத்தை பயக்கிறாங்களா, உன் பிள்ளைகளை பயக்கிறாங்களா, உன் ஊழியத்தை பயக்கிறாங்களா, உன் மேலே அவங்க எரிச்சல் அடைகிறாங்களா, உன் மேலே ஆத்திரமடுறாங்களா, உனக்கு ரொம்ப கிரியை செய்கிற கவலைப்படாதீங்க. அந்த பகைஞரை கர்த்தருடைய வலதுகரம் நொறுக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் சிதற பண்ணும். நொறுக்கி போடும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால், அழித்து போடும் என்று பொருள்படும், குன்றி போக செய்யும் என்று பொருள்படும், இல்லாமல் போக செய்யும் பொருள்படும். அந்த வல்லமைகள் காணாமல் போய்விடும். மீண்டும் அந்த வல்லமை எழும்பாது, மீண்டும் அவர் எழுந்து நிற்கப்பட்ட பொருள் தான் நொறுக்கி போகிறது அர்த்தம். பிரார்த்தனை செய்யும் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது காலை நேரத்தில் நிகழ்ச்சி பொழுதுக்காச்சு உங்களுடைய வலதுகரம் பகஞ்சனை நொறுக்கி போட ஜெபிக்கிறேன். உங்களுடைய வலதுகரத்து வல்லமை அவர்கள் பார்க்க உதவி சாட்சிகளை ஏற்படும். கிறிஸ்துவின் வலதுகரத்தின் மகிமையை காண்பீர்கள்.